Hey guys, welcome back to Abbotsford's vlog. நாங்க இன்னைக்கு ஆபட்ஸ்போர்ட்ல இருக்க டியூலிப் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இங்க டியூலிப் ஃபெஸ்டிவல் நடக்குது. இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஃபுல்லி ப்ளூ அண்ட் 9 o'clock ஸ்லாட்ல வந்தோம். அதனால பெருசா வந்து கூட்டம் எதுவுமே கிடையாது. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே $15 ஃப்ளாட் ப்ளஸ் டேக்ஸ் அண்ட் 11 o'clock வீக்கெண்ட்ஸ் மட்டும் 11 o'clock வந்து ஃபுட் ட்ரக் அண்ட் கான்சர்ட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முக்கு போகிறதுக்கே நீங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருக்கும். இந்த 6 months ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து எந்தெந்த மந்தில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்கலான்றதை இங்கே வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இந்த இடத்துல நீங்கள் விசிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா. ஸோ நம்ம டியூலிப் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி இது இந்த ஏரியாலாம் க்ராஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ இது மேபி நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளான பிளான்ஸ் க்ராப் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அந்த ஆக்சுவல் டியூலிப் ஃபார்மே ஸ்டார்ட் ஆகுது. விசிட் பண்ணது ஒரு 2 weeks முன்னாடி. இந்த வீக்கெண்ட் தான் வந்து அதோட லாஸ்ட் செஷன். ஏன்னா ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து அந்த டியூலிப் ஃபார்ம் முடிஞ்சிடும், அந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன சீசன் இருக்கோ அது ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் போனது வந்து ஆப்டான ரைட் டைம், நல்ல வெதர், சூப்பராக இருந்துச்சு. நம்ம வந்து டிவியில் பார்த்தது அப்படியே நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் இதுக்கு மேலே தான் இங்கே இந்த ஃபார்முக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக ஷேடில் எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் வந்து பின்னாடி இருக்கிற பேக்ட்ராப்க்கு ரொம்ப அழகாக தெரியும். லைக் ஒயிட், பேஜ் அந்த மாதிரி இல்லை பேஸ்டல் ஷேட்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பிக்சர்ஸ் எல்லாம். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸோடு வந்து ஃபோட்டோஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பர்சனல் கேமரா வச்சு ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே ஸ்விங்ஸ், சைக்கிள் அந்த மாதிரி, ட்ரக்ஸ், கார் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு வெஹிக்கிள்ஸ் ப்ராப்ஸ் மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பெஞ்சஸ் அங்கங்கே இருந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு ஆப்டான பிளேஸ். ஸோ உங்களுக்காக ஒரு 360 வியூ அண்ட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஃபையே பண்ணாது. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம டிரெக்டாக பார்க்கும் போது அந்த பியூட்டியை வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக நல்லா இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு போலன் அலர்ஜி, ஹே அலர்ஜி, கிராஸ் அலர்ஜி எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு அலகரா போட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம். அவங்க ஒரு 3 families வந்திருந்தாங்க. ஸோ டோட்டலாக அங்கே ஒரு 4 kids இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் அங்கே இங்கே ஓடிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் இந்த வழியாக தான் உள்ளே போவீங்க அண்ட் அதே வழியாக தான் எக்ஸிட்டும் வருவீங்க. ஸோ உங்களுக்கு பிக்சர்ஸ்லாம் எடுக்கணும்னா முன்னாடியே நீங்கள் இங்கே வாங்கிட்டு போயிடுங்க உள்ளே. ஏன்னா உள்ளே நீங்கள் பிளக் பண்ணக்கூடாது. அண்ட் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 food trucks இருந்துச்சு. எங்களுக்கு அந்த மினி டோனட்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஓகேயாக தோணுச்சு. ஏன்னா அது லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. ஸோ அதை மட்டும் வந்து கிட்ஸ்க்கு வாங்கிட்டு நாங்கள் வந்து லஞ்சுக்கு வந்து வெளியில் போயிட்டோம். ரொம்ப ப்ரைஸியால ஓகே தான். அண்ட் மறக்காமல் ஒரு பேக்கில் வந்து வாட்டர் பாட்டில், ஹேட்ஸ், சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் கேரி பண்ணுங்க. இதெல்லாம் எசென்ஷியல். ஸோ நாங்கள் 9 o'clock உள்ளே போயிட்டதுனால 11 o'clock ஆல்மோஸ்ட் 11ish கிட்டே நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஸோ அப்போ தான் எல்லா ஃபுட் ட்ரக்ஸும் ஓப்பன் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் எனிவேஸ் லன்ச் பிளான் வெளியில் வச்சதுனால இங்கெல்லாம் வந்து சாப்பிடல. ஸோ ரெஸ்ட் ரூம்லாம் இந்த எக்ஸிட் கேட் கிட்டே தான் இருக்குது. அண்ட் பார்க்கிங்குமே ரொம்ப நிறையா இருந்தது. ஆனால் நீங்கள் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பட் 11 o'clock நாங்கள் வெளியில் வரும்போதுலாம் ரொம்ப கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வ்ளாக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கன்சிடர் சப்ஸ்கிரைபிங்.